நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படை பக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மள பலருக்குமே வந்து கவிதை போட்டியில் கலந்துக்கிட்ட அல்லது கவிதை போட்டியை நேரில் பார்த்த ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும். இப்போல்லாம் கவிதை போட்டி அப்படின்னா ஒரு தலைப்பு வந்து ஏற்கனவே கொடுத்துருவாங்க. அந்த தலைப்புக்கு நம்ம ஒரு கவிதையை எழுதிட்டு போயிட்டு அங்கே வாசிக்கணும். அது மட்டும்தான் இன்றைக்கி கவிதை போட்டியாக இருக்குது. ஆனால் முற்காலத்தில் வந்து கவிதை போட்டி அப்படிங்கிறது இவ்வளோ எளிமையாக இருந்ததில்லை. கவிதை போட்டியில் ஒரு கவிஞர் வந்து தோத்துட்டார் அப்படின்னா அவர் அந்த இடத்துலையே இறந்துடலாங்கிற நிலைமையிலலாம் கவிதை போட்டிகள் நடந்திருக்கு. தலைப்பு வந்து முன்னாடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. கொடுத்த உடனேயே அந்த தலைப்பில் மரபு கவிதை, அதுவும் வந்து வெண்பாவில் எனக்கு கவிதை வேணும்னா வெண்பாவில் தான் பாடணும், கலிவிருத்தத்தில் எனக்கு வேணும்னா கலிவிருத்தம் தான் பாடணும், இந்த மாதிரி வந்து மரபு கவிதை வடிவத்தில் வந்து சொன்ன உடனே தலைப்புக்கு கவிதை பாடக்கூடியது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியும் அப்போ இருந்தது. இப்போ நடக்கிறதெல்லாம் கவிதை போட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நடந்தது வந்து கவிதை போர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு போர் போன்ற ஒரு சூழ்நிலையில் பாடப்பட்ட மிகச்சிறந்த கவிதைகளை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் முன்பு நடந்த கவிதை போட்டிகளை பற்றியும் அந்த கவிதை போட்டிகள்லேருந்து நமக்கு கிடைச்ச கவிதைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி இருந்த ஒரு நடைமுறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழக கவிஞர்களை பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் தங்கள் கவிதைகளில் வந்து எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நேர்மறையான சொற்களை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு நடைமுறையாக இருந்தது, ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா திருவள்ளுவர் வந்து ஒரு குறளில் எழுதுகிறாரு, விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விலங்கும் மக்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் அதிகமாக வந்து கல்வி கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா இலங்கு நூல் கற்றாரோடு அப்படின்னு வர்றப்போ இந்த கற்றாருங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து கல்லாதவர்ங்கிறதா. அப்போ முடிக்கிறப்போ இலங்கு நூல் கற்றாரோடு கல்லாதவர் அப்படின்னா திருவள்ளுவர் முடிச்சிருக்கணும். ஆனால் கற்றவர்னு வர்றது வந்து நேர்மறையான சொல், கல்லாதவர்ங்கிறது எதிர்மறையான சொல்லுங்கிறதுனால அந்த எதிர்மறையான சொல்லை தவிர்த்துட்டு கற்றவர்களும் பிறரும் ஏனையவர் அப்படின்னு திருவள்ளுவர் முடிக்கிறார். அப்போ கல்லாதவருங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் தேவைப்படுதோ அத்தனை முயற்சிகளையும் திருவள்ளுவர் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சைவ திருமுறையான 9 திருமுறையில் வரக்கூடிய திருவிசை பாவில் சேந்தனார் வந்து ரொம்ப அழகான ஒரு நடைமுறையை கையாண்டிருப்பார். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மன மணி விளக்கைன்னு எழுதியிருப்பார். இதில் கற்றவர்ங்கிற சொல் வர்றப்போ அதற்கு எதிர்மறை சொல்லாக வந்து கல்லாதவர்ங்கிற சொல் தான் வரணும், அதுதான் சரி. இருந்தாலும் கல்லாதவர்ங்கிற சொல்லை பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிறதுனால கற்றவர்ங்கிற சொல்லுக்கு மற்றவர்ங்கிற சொல்லை எதிர்ச்சொல்லாக வந்து இவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக தமிழ் கவிஞர்கள் வந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்மறை சொற்களை வந்து குறைச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதற்காக வந்து தமிழ் கவிதைங்களில் எதிர்மறை சொற்களே கிடையாதா, எந்த ஒரு எதிர்மறை சொல்லையுமே பயன்படுத்தலையா அப்படின்னா தேவைப்படுற இடங்களில் மிக அரிதாக வந்து எதிர்மறை சொற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. கவிதை போட்டிகளில் மிக கடுமையான போட்டி எது அப்படின்னு பார்க்க போனால் பொதுவாக வெண்பா பாடுற போட்டியாக தான் இருக்கும். இப்போ வெண்பாவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஈற்றடி வந்து 3 சீர், ஏனைய அடிகள் வந்து 4 சீராக இருக்கும். இப்போ வெண்பா பாடும் போட்டியை பொறுத்த வரைக்கும் எதிராளி வந்து அந்த பாடலை பாடக்கூடிய அந்த புலவருக்கு என்ன கொடுப்பாருனா ஒன்று ஈற்றடியை கொடுப்பார். கடைசி அடியில் ஒரு 3 சீர் இருக்கும்ல, அந்த சீரை கொடுத்துட்டு இந்த ஈற்றடிக்கு நீங்க வெண்பா பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த வார்த்தையில தொடங்கி இந்த வார்த்தையில இந்த வெண்பா முடியணும் அப்படின்ட்டு முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் அதாவது 2 சீரையும் வந்து கொடுத்து இந்த சீருக்கு நீங்க வந்து வெண்பா பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் அன்னைக்கு வெண்பா பாடுற போட்டிகள் நடந்தது. காலமேக புலவர் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தாரு. நம்மள நிறைய பேர் அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சிலேடையில மிகச்சிறந்த புலவர் அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும், அவர் எழுதின பாடல்கள் பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க வந்து அதை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. கண்டிப்பா வந்து தேவையை பொறுத்து அவரை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம். சிறந்த தமிழ் புலவர் காலமேக புலவர், அவர் வந்து ஒரு சோழ அரசனுடைய அரசவைக்கு வர்றாரு. அங்கே அவருக்கு வந்து ஒரு பெரிய கவிதை போட்டி நடக்குது. அதுவும் கவிதை போட்டினா சாதாரண கவிதை போட்டி கிடையாது. கீழே வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அது மேலே ஒரு சட்டியை வச்சு எண்ணெல்லாம் ஊற்றிருக்கிறாங்க, மேலே வந்து ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறில் நின்றுக்கிட்டு கீழே இருக்கிறவங்க சொல்றதுக்கெல்லாம் வெண்பா பாடணும். இதுதான் வந்து அவர் ஏத்துக்கிட்ட போட்டி. அப்போ அந்த சோழ அரசனுடைய அரசவையில் அரசவை கவிஞராக அதிமதுர கவிராயர் அப்படிங்கிற ஒருத்தவர் இருக்கிறார். அவர் வந்து
காலமேக புலவருக்கு ஒரு வெண்பாவினுடைய முதல் சீரையும் கடைசி சீரையும் கொடுக்குறாரு. என்னன்னா செருப்பு அப்படின்னு அந்த வெண்பா ஆரம்பிக்கணும், விளக்கமாறு அப்படின்னு அந்த வெண்பா முடியணும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவச்சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு அவச்சொற்களை பயன்படுத்தி ஒரு கவிஞர் வந்து ஒரு பாடலை இயற்றினார்னா அவருக்கான சமூக மரியாதையும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, ஒரு போட்டியில் அவச்சொற்களை வச்சு பாடுறப்போ அந்த போட்டியை பார்க்கக்கூடிய நபர்களும் அதை பெருசாக ரசிக்க மாட்டாங்கிறது தான் அன்னைக்கு தமிழ் சூழலாக இருந்தது. இந்த நேரத்தில் செருப்பு அப்படின்னு ஆரம்பித்து விளக்கமாறு அப்படின்னு முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக கொடுத்துறாரு. அந்த நேரத்தில் கூட இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த ஒரு அவச்சொல்லுமே இடம்பெறாத ஒரு வெண்பாவை காலமேக புலவர் ஏற்றினார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்திற்குரியது. அந்த வெண்பா என்ன அப்படின்னு பார்க்க போனால், செருப்புக்கு வீரரை சென்றுழக்கும் வேளன், பொறுப்புக்கு நாயகனை புள்ள, மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த திருத்தாமரை வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இதுதான் அந்த பாடல். செரு அப்படின்னா போர்க்களம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. செருப்புக்கு செரு புகுதல் அப்படின்னா போர்க்களத்துக்கு செல்லுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, போர்க்களத்துக்கு போய் எதிரி வீரர்களை எல்லாம் நடுங்க வைக்கும் வேலை உடையவன் தான் வந்து கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை நான் எப்படி சென்று சேர வேண்டும் என்ற வழியை தேன் நிரம்பிய தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் வண்டு நீ சென்று விளக்குமாறே, எனக்கு வந்து போய் விளக்கமா சொல்ல அப்படின்னு இந்த பாடல் முடியுது. செருப்பு விளக்கமாறு அப்படின்னு ரெண்டு அவச்சொற்களை கொடுத்தால் கூட செருப்புங்கிறத செரு புகுதல் அப்படின்னும் விளக்கமாறுங்கிறத விளக்குமாறே அப்படின்னும் சரியா பயன்படுத்தி ஒரு அழகான பாடலை காலமேக புலவர் உருவாக்குனாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததாக மதுர கவிராயர் அப்படிங்கிற ஒரு கவிஞர் ஒரு வெண்பா போட்டியில் ஒரு ஈற்றடி கொடுக்கப்பட்டது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஈற்றடி என்ன அப்படின்னு பார்க்க போனால், கொண்டு வந்து போட்டு கொளுத்து அப்படிங்கிறது தான். கேட்குறப்பே நமக்கு தெரியும் ஒரு நல்ல நேர்மறையான அர்த்தம் கொண்ட ஒரு வரி இல்லை அப்படிங்கிறது. எதையாவது ஒன்றை எடுத்து கொண்டு வந்து வச்சு அதை கொளுத்தி விடு அப்படிங்கிறது தான் இந்த வரிக்கான அர்த்தமாக இருக்குது. இந்த வரிக்கும் கூட ஒரு அருமையான நேர்மறை சிந்தனை கொண்ட ஒரு பாடலை அந்த மதுர கவிராயர் பாடினார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த பாடலாக இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம சினிமாலாம் பார்க்குறோம், ஒரு காலத்தில் வந்து சினிமா பெருசாக கிடையாது, நாடகங்கள் தான் பெருசாக இருந்தது. அதுலேயும் நவாப் ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து ரொம்ப உலக புகழ்பெற்ற நாடகமாக இருந்தது. அதாவது தமிழகத்துக்கு வரக்கூடிய ஆங்கிலேயர்கள்லாம் கூட பார்த்து வியந்த நாடகம் அப்படின்னு நவாப் ராஜமாணிக்கத்தினுடைய நாடகங்களை சொல்லுவாங்க. உதாரணமாக இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு நாடகமாக அவங்க போட்டாங்க. அப்போது செங்கடல் பிளக்கிறதுங்கிறது ஒரு காட்சி, அந்த காட்சியை வந்து அவங்க மேடையிலே பண்ணாங்க. ஒரு கடல் இருக்கும், அந்த கடல் பிளந்து அவங்க வருவாங்கன்ற காட்சியை அவங்க மேடையில் பண்ணி காமிச்சாங்க. அந்த காட்சியே எப்படியில் மேடையில் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாத புதிராக தான் இருக்குது. இந்த மாதிரி மேடையாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே வந்து தமிழகத்தையும் உலகத்தையும் ஒரு மிரட்டு மிரட்டினவர் அப்படின்னு நவாப் ராஜமாணிக்கம் குழுவினரை நம்ம வந்து சொல்லலாம். அந்த நவாப் ராஜமாணிக்கம் குழுவினர் வந்து பொய்யா மொழி புலவர் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டாங்க. ஒரு புலவரினுடைய வாழ்க்கையை பத்தின ஒரு நாடகம் தான் அது. அந்த பொய்யாமொழி புலவர் நாடகத்தில் வந்து ஒரு காட்சி வரும். மதுரை பொற்றாமரை குளத்துக்கு வந்து அந்த பொய்யாமொழி புலவர் போயிருப்பாரு. அங்க வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய கவிதை போட்டி சொல்லிடுவாங்க. என்னன்னா, நீங்க வந்து ஒரு கவிதை சொல்லணும், நாங்க கொடுக்குற ஈட்டடிக்கு நீங்க வந்து ஒரு கவிதை சொல்லணும். அதை கேட்ட உடனேயே அந்த பொற்றாமரை குளம் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற தூண்களில் இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள்லாம் இந்த பாடலை கேட்டு கைத்தட்டி தலையாட்டணும் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து கரக்கம்பம் சிரக்கம்பம் அப்படின்னு பேர் அந்த காலத்தில். அப்போது அதை கேட்ட உடனே எல்லாம் குதூகலப்படணும், சிலைகள் வந்து இந்த பாடலை ரசிக்கணும், அந்த மாதிரி ஒரு பாடலை பாடுங்கன்னு பொய்யாமொழி புலவர்கிட்ட சொல்கிறப்போ ஒரு பாடல் பாடணும். இதுதான் காட்சி. அந்த காட்சியில் இந்த மதுர கவிராயர் பாடின பாடலை தான் நவாப் ராஜமாணிக்கம் குழுவினர் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த பாடலுக்கான சிறப்புகளில் ஒன்றாக இருக்குது. அப்படி என்ன தான் பாடினார் மதுர கவிராயர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்தி வெடிமுல்லை அரும்பெடுத்து நான் வந்தேன், விந்தையதா நாயகருக்கு மெல்லியலே, சுந்தரஞ்சேர் செண்டு கட்ட வேண்டும் திரு விளக்கிலே திரியை கொண்டு வந்து போட்டு கொளுத்து. இதுதான் வந்து மதுர கவிராயர் பாடின பாடல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்தி வெடி முல்லை, மாலை நேரத்திலே வெடித்து மலரக்கூடிய முல்லை அரும்புகளை நான் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த முல்லை மலர்களை வைத்து நான் வணங்கக்கூடிய கடவுளுக்கு நான் ஒரு மாலை கட்டணும், அதனால் விளக்கில் திரிய கொண்டு வந்து போட்டு கொளுத்து அப்படிங்கிறது தான் இந்த பாடல். மதுர கவிராயர் தனக்கு கொடுக்கப்பட்ட எதிர்மறையான சொற்களை வைத்து கொண்டு கூட ஒரு நேர்மறையான பாடலை பாடினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் காரணமாகத்தான் தமிழ் இலக்கிய உலகத்தை தாண்டி தமிழ் நாடக உலகத்திலும் கூட அந்த பாடல் வந்து வெகு காலம் உயிரோடு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செய்கு தம்பி பாவலர் அப்படிங்கிற ஒரு தமிழ் அறிஞரை பற்றி. இப்போ செய்கு தம்பி பாவலரும் நிறைய கவிதை போட்டிகளை கலந்துப்பார். அவர் கவிதை போட்டிகளுக்கும் பிறருடைய கவிதை போட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னென்னா, மற்ற கவிதை போட்டிகளில் வந்து எதிரி
எதிராளிகள் கேட்கக்கூடிய அந்த சொற்களுக்கு கவிதை பாடுறது மட்டும்தான் கவிஞருடைய வேலையா இருக்கும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரே சமயத்துல 100 வெவ்வேறு விதமான சாதகங்களை பண்ணுவாரு, அதுல அந்த கவிதையும் ஒன்னா இருக்கும். இப்ப ஒரே சமயத்துல 8 விஷயங்களை வந்து கவனிக்கிறவங்களுக்கு அஷ்டாவதானி அப்படின்னு பேரு. அதே மாதிரி ஒரே சமயத்துல 10 விஷயங்களை கவனிக்கிறவங்களுக்கு வந்து தசாவதானி அப்படின்னு பேர். அதே மாதிரி ஒரே சமயத்தில் 100 விஷயங்களை கவனிக்கிறவங்களுக்கு வந்து சதாவதானி அப்படின்னு பேர். தமிழகத்தில் தோன்றிய மிகச்சில சதாவதானிகளில் ஒருத்தவர் வந்து செய்குத்தம்பி பாவலர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து ஒரு மேடையில் தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கப்போ அவர் வந்து இஸ்லாமியருங்கிறதுனால கீழே அமர்ந்திருந்த ஒருத்தவர் வந்து செய்குத்தம்பி பாவலருக்கு வந்து ஒரு ஈற்றடி கொடுக்குறாரு. என்னன்னா, துருக்கனுக்கு ராமன் துணை அப்படின்னு ஈற்றடியை கொடுக்குறாரு. துருக்கன் அப்படின்னா துருக்கியிலிருந்து வந்த இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தது. துருக்கியிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் துருக்கர்கள் அப்படின்னு தான் பேர். அப்போது துருக்கியில் இருக்கக்கூடிய அல்லது துருக்கியிலிருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு ராமன் துணை அப்படின்னு பாடணும் அப்படின்றது ரொம்ப சிக்கலான விஷயம். அது வந்து மத நல்லிணக்கத்திலேயே கூட எதிராக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன ஈட்டடி கொடுக்குறீங்களோ அந்த அடிக்கு நான் வெண்பா பாடுறேன் அப்படின்னு செய்குத்தம்பி பாவலர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஒரு வெண்பா பாடித்தான் ஆகணும். அந்த சூழ்நிலையில் ஒரு அருமையான வெண்பாவை அவர் பாடினார். அவர் பாடிய வெண்பா இன்னைக்கு நமக்கு முழுமையாக கிடைக்கல. ஆனால் அந்த வெண்பாவை பற்றி நிறைய பேர் குறிப்பிட்ட குறிப்புகள் தான் கிடைக்குது. அதன் மூலமாக அந்த வெண்பாவின் கடைசி 2 அடிகள் எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. செய்குத்தம்பி பாவலர் அந்த வெண்பாவில் என்ன அர்த்தத்தில் எழுதியிருந்தாருன்னா, தனது நல்ல தம்பிகளான பரதன் லக்குவனன் சத் துருக்கனுக்கு ராமன் துணை அப்படின்னு எழுதியிருந்தார். அதாவது வந்து துருக்கனுக்கு ராமன் துணைங்கிறத, ராமனுடைய சகோதரர் பேர் சத்துருக்கன்கிறத வச்சு சத்துருக்கனுக்கு ராமன் துணை அப்படின்னு சமயோசிதமாக பயன்படுத்தி ஒரு அருமையான கவிதையை செய்குத்தம்பி பாவலர் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுவரைக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஈற்றடி எதுவாக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட முதல் சொல்லும் கடைசி சொல்லும் எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து நேர்மறையாக மட்டும்தான் பாடுவேன் அப்படின்னு பாடிய தமிழ் புலவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு தமிழ் புலவர் வந்து கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுத்த எதிராளிக்கு வந்து சமத்தியாக ஒரு அடியும் கொடுத்தாரு. அந்த புலவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய பெயர் வந்து மகாகவி பாரதியார். அந்த சம்பவத்தையும் அந்த பாடலையும் நம்ம கட்டாயம் பார்த்தே ஆகணும். மகாகவி பாரதியாருக்கு வந்து ஒரு 11 வயசு இருக்கிறப்பயே எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் புலவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற பாரதிக்கு வந்து இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது அவங்களால ஜீரணிச்சிக்கவே முடியலை. அப்போ பெரிய தமிழ் புலவர்கள் யாராவது பாரதியை வந்து சந்திச்சாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சொல்றேன் அதுக்கு வெண்பா பாடேன், இதுக்கு வந்து நீ கலிவிருத்தம் பாடம் அப்படின்னு பாரதியாருக்கு நிறைய போட்டிகள் சவால்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, என்ன இந்த பையனுக்கு திறமை இருந்த போது என்ன பாடுறான்னா பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் தான் அதுக்கு பின்னாடி இருந்தது. இப்படியாக மகாகவி பாரதியாரும் நிறைய பேருக்கு வந்து பாடல்கள் பாடியிருக்கிறார். இது என்ன நம்மகிட்ட கேட்டுட்டாங்க நம்ம பாடுவோமே அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் காந்திமதிநாதன் அப்படின்னு ஒரு புலவர் வந்து மகாகவி பாரதியாரை சந்திக்கிறாரு. அவர் வந்து, தம்பி நான் ஒரு ஈற்றடி கொடுக்குறேன், நீ வெண்பா பாடு அப்படின்ட்டு ஒரு ஈற்றடி கொடுத்தார். அந்த ஈற்றடி என்னென்னா, பாரதி சின்ன பயல், இதுதான் ஈற்றடி. அதாவது பாரதியாரை பார்த்துட்டே நீ எல்லாம் சின்ன பயடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஈற்றடியை காந்திமதிநாதன் கொடுத்தார். அந்த ஈற்றடிக்கு ரொம்ப அழகான ஒரு பாடலை மகாகவி பாரதியார் அவர்கள் பாடினாங்க. அந்த பாடலில் வந்து மகாகவி பாரதியினுடைய கவி புலமை வெளிப்பட்டதோடு அவருக்குள்ளே இருந்த அந்த கோபமும் வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சாகா புகழ்பெற்ற பாரதியின் பாடல்களில் ஒன்று அந்த பாடல். அந்த பாடல் என்னன்னா, ஆண்டில் இளையவன் என்றந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்தென்னை ஏலனஞ்சை மாண்பற்ற கார் இருள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பார் அதி சின்னப்பயல். இந்த பாடலை நம்ம கவனித்தோம் அப்படின்னா, பாரதி சின்ன பயல் அப்படிங்கிறது காந்திமதிநாதன் கொடுத்த வரி. ஆனால் பாரதியார் அதை வந்து பார் அதி சின்ன பயல், அதுவும் இந்த காந்திமதிநாதனை பாருங்க, நான் வந்து வயசில் சின்னவங்கிறதுனால தானே எனக்கு இப்படிலாம் தலைப்பு கொடுக்குறாரு, அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அந்த காந்திமதிநாதனை பாருங்க, அவர் அதி சின்ன பயலாக ரொம்ப சின்ன பயலாக இருக்கிறார் அப்படின்னு மகாகவி பாரதியார் எழுதினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வெண்பா போட்டிகள்லேருந்து நமக்கு தெரிய வரக்கூடியது என்னென்னா, தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் போதும், அந்த சொல்லுக்கான அர்த்தம் வந்து அந்த சொல்கிட்ட இருக்கிறத விட அந்த கவிஞர்கிட்ட தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தமிழனுடைய மிகப்பெரும் தனிச்சிறப்புகளில் ஒன்று. ஒரு சிறந்த கவிஞரால் ரொம்ப பயன்பாட்டில் இல்லாத அல்லது பயன்படுத்தக்கூடாது என்று ஒதுக்கப்பட்ட சொற்களை வைத்து கூட ஒரு நல்ல பாடலை உருவாக்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இதுவரைக்கும் நாம் பார்த்த கவிதைகள் அனைத்துமே சொல்லுது. தமிழ் குறித்த, தமிழ் இலக்கணம் குறித்த, தமிழ் இலக்கியம் குறித்த பல்வேறு செய்திகள் வந்து நம்ம பயிற்று படைப்பகமில் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்க பயிற்று படைப்பகத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.